சுரா கைடு 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார் பிரேமலதா. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2வது கட்டமாக நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழா. பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவிக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 வெளியிடப்படுகிறது. இணையதளத்திலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் மதிப்பெண்களை மாணவர்கள் அறிய பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு. ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தால் இந்தியா முழுவதும் இன்று 74 ஏர் இந்தியா விமானங்களின் சேவை ரத்து. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவு. ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்த 30 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம். 300 ஊழியர்கள் ஒரே நாளில் விடுப்பு எடுத்ததால் விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் வானிலை மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. மாடு முட்டுவது நாய் கடிப்பது என்பது நமது உள்ளூர் பிரச்சினை மட்டுமல்ல தேசிய பிரச்சினை. பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேசிய அளவிலான விவாதம் தேவை என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மத்திய அரசு தடை செய்த நாய்களை வைத்திருப்போர் அவற்றுக்கு உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய கால்நடை பராமரிப்புத்துறை வலியுறுத்தல். நாயை வெளியில் கூட்டி செல்லும்போது கட்டாயமாக இணைப்பு சங்கிலி தற்காப்பு முகக்கவசம் அணிந்து அழைத்துச் செல்ல அறிவுறுத்தல். சிவகாசி அருகே செங்கமல்லப்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. 7 பட்டாசு தயாரிப்பு அறைகள் இடிந்து தரைமட்டம். வெப்ப அலை தாக்கம் காரணமாக அனைத்து தனியார் அரசு பள்ளிகளில் எந்தவிதமான சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் நடத்தக்கூடாது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தல். புதுக்கோட்டையில் லிங்கேஸ்வரர் நகைக்கடையில் ஹால்மார்க் தங்கத்தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை. தரம் குறைந்த கணக்கில் வராத 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ நகைகள் பறிமுதல். நடப்பு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நரேந்திர மோடிக்கும் ராகுல்காந்திக்கும் இடையேயான தேர்தல். ராகுலின் வாக்குறுதிகள் சூரிய அஸ்தமனம் வரை கூட நிலைப்பதில்லை என தெலுங்கானா பிரச்சாரத்தில் அமித்ஷா பேச்சு. அதானி மற்றும் அம்பானியிடமிருந்து டெம்போ வேன் நிறைய காங்கிரஸ் பணம் பெற்றுள்ளதா என பிரதமர் நரேந்திர மோடி எழுப்பிய கேள்விக்கு ராகுல்காந்தி பதில். அந்த ஊழல் வேனின் டிரைவர் யார், உதவியாளர் யார் என்பதை நாடறியும் என்றும் வீடியோ பதிவில் விளக்கம். கடல் சீற்றம் காரணமாக பழவேற்காட்டில் காட்டுப்பள்ளி செல்லும் சாலை துண்டிப்பு. மணல் அரிப்பு ஏற்பட்டு சாலை துண்டானதால் கிராம மக்கள் 41 கிலோமீட்டர் சுற்றி வேலைக்கு செல்லும் நிலை. தமிழகத்தில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 26 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சரிவடைந்துள்ளதாக நீர்வளத்துறை புள்ளி விவரத்தில் தகவல். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ள நிலையில் 11 மாவட்டங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக அறிக்கை. வாகன பதிவின் தகட்டில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கரை வேறு சிறைக்கு மாற்றக்கோரி அவரது தாய் அளித்த மனுவை 2 வாரங்களில் பரிசீலிக்க சிறைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட காயம் குறித்த விசாரணையின் முடிவில் அந்த காயம் ஏற்பட்டது எப்படி என்பது தெரியவரும் என அரசு தரப்பில் தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் நகரில் தண்ணீர் லாரிகளில் சிறப்பு ஸ்ப்ரேயர் கருவி மூலம் சாலைகளில் தண்ணீர் தெளிப்பு. கோடை வெப்பம் காரணமாக வெப்ப அலை வீசுவதால் உள்ளாட்சி நிர்வாகம் நடவடிக்கை. பக்தர்கள் தரிசனம் மற்றும் வேத உச்சாடனத்துக்காக உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவில் நாளை திறப்பு.
கௌரமாதா கோவிலில் இருந்து கேதார்நாத் கோவிலுக்கு பஞ்சமுகி டோலி புறப்பட்ட நிலையில் பூக்களால் கோவிலை அழகுபடுத்தும் பணி தீவிரம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1062 புள்ளிகள் சரிவு. ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 760,000 கோடி ரூபாய் இழப்பு. சுரா கைடு 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.